ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ இன்னைக்கு வ்ளாகில் நாங்கள் லஞ்ச் அவுட் போக போகிறோம். ஸோ எங்கே போனோம், என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்த ரெஸ்டாரண்ட்டே ஆர்பிஸ் ரெஸ்டாரண்ட், பட் இன்றைக்குமே அது வந்து சொதப்பலாயிடுச்சு. லாஸ்ட்டாக நான் ஒரு மினி வ்ளாக் போட்டிருப்பேன், அதுலேயுமே நான் வந்து சொல்லியிருப்பேன் ஆர்பிஸ் ரெஸ்டாரண்ட் கிளம்பி போனோம், பட் அங்கே வந்து நாங்கள் போயிருந்த நாள் வந்து பஃபட் வந்து அவைலபிலிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொதப்பிடுச்சு. பட் இன்றைக்கும் அதே மாதிரி நாங்கள் கிளம்பினோம், இன்றைக்குமே சொதப்பிடுச்சு. இன்றைக்கி என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, இன்றைக்கி வந்து மண்டே, அதனால் இன்றைக்கி வந்து பஃபட் கிடையாது, டியூஸ்டேலேருந்து ஃப்ரைடே சண்டே வரையும் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ரொம்ப 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 டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். பட் ஸ்டில் நமக்கு தான் இன்ஸ்டாகிராம் நிறையா இருக்கு இல்லையா, இன்ஸ்டாகிராமில் நிறைய பார்த்துருப்போம் இல்லையா. அதில் வந்து இன்னொரு ரெஸ்டாரண்ட்டும் வந்து எங்களுக்கு ஐடியா இருந்தது, பஹுஹா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆஃபீஸில் எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருந்ததுனால ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட்டு போய்ட்டோம். ஆஃபீஸ் க்ராஸ் பண்ணி தான் ரெஸ்டாரண்ட் போனோம். ஸோ என்னுடைய ஆஃபீஸ்னுடைய மெயின் பிரான்ச் வந்து இது தான், இது வந்து ஒயிட் ஃபீல்டில் இருக்குது. அண்ட் அங்கே முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெஸ்டாரண்ட் போய்ட்டோம். பிகாஸ் நாங்கள் போகிறது வந்துட்டு அன்லிமிட்டெட் பஃபட் போகிறோம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பேசிட்டு நிறைய ஃபுல்லாக ஹெவியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஸோ இப்போ போயிட்டுருக்க ரெஸ்டாரண்ட் நேம் வந்து பஹுகா ரெஸ்டாரண்ட். அண்ட் இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஒயிட் ஃபீல்ட் ஐடிபிஎல் ரோட் வைதேகி ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்லேயே இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அவைலபிளாக இருந்தது. இங்கே ஃபுல்லாகவே வந்து ஐடி பீப்புள்ஸ், ஐடி செக்டர் நிறைய இருக்கனால வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். வைதேகி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே டிசிஎஸ்னுடைய ஹெல்த் சென்டர் பிரான்ச் ஒன்று இருக்குது, அங்கேயுமே நிறைய வாட்டி வந்திருக்கேன். அப்போ கூட நான் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தது கிடையாது, இப்போ வர்றப்போ நானே வந்து மேப்பில் போட்டு தான் வந்தேன். ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போது உள்ளே போகலாம், உள்ளே போயிட்டு என்னென்ன சாப்பிட்டோம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப மினிமலாக காமன் ப்ளசண்ட்டாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அன்லிமிட்டெட் பஃபட்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் தனித்தனியாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. சென்டர் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்டில் டூ ரோஸ் வந்துட்டு பெரிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸோடு நம்ம வந்தோம்னா எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. லெஃப்ட் சைட் கார்னரில் எக்ஸ்டெண்டிங் ஒர்க் கூட போயிட்டு இருந்தது, மைட் பீஸ் நிறைய சீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் அண்ட் குக்கும்பர் வச்சு ஒரு சாலட் வச்சுருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்டர்ஸில் ஃபர்ஸ்ட் ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட்டான சிக்கன் 65 கபாப்ஸ் வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 12:30க்கெல்லாம் போனோம், அப்போவே வந்து நிறைய காலி ஆகிட்டு இருந்தது, ரீஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்க சூடாக அதுவும். அண்ட் தேர்டாக வந்துட்டு இது என்ன அப்படின்னா க்ரீன் பெப்பர் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அண்ட் டேஸ்ட் பிளேட்டில் போடுறப்பவே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, எனக்கு கலர்ஃபுல்லாக அப்புறம் ஓகே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருந்தது. அடுத்து தான் வந்துட்டு இது ஆந்திரா ஸ்டைல் தம் பிரியாணி. ஸோ இதில் காம்ப்ரமைஸே பண்ணாத மாதிரி சூப்பர்வாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருந்தது, ஃப்ளேவர்டாக இருந்தது, பீசஸ் எல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக போன்லெஸ்ஸாகவும் இருந்தது, நல்லா ஜூஸியாக இருந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பிரியாணி. இது வந்து என்ன பிரியாணினா போன்லெஸ் சிக்கன் பிரியாணி. இது என்ன ஃப்ளேவரில் இருந்ததுன்னா மேக்னாஸ் பிரியாணி வந்து பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ். அது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணியும் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ மேக்னாஸ் பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. ரொம்ப ஜூஸியாக, ரொம்ப டெண்டரியாக, அண்ட் மசாலா வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி, லைக் ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கணும் அந்த மாதிரி இருந்த பிரியாணி. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. அண்ட் ரைத்தா, ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயுமே ரைத்தா இருந்தால் தானே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பட்டர் நான் வச்சுருந்தாங்க. பட்டர் நான் அண்ட் ரொட்டி ரெண்டுமே வச்சுருந்தாங்க, நாங்கள் பட்டர் நான் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 350 ருபீஸ். ஸோ 350 ருபீஸ்க்கு 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டார்டர்ஸ், 2 வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணிஸ் அண்ட் 1 சிக்கன் கறி அண்ட் பட்டர் ரொட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் இங்கே இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ₹10 வில் பி சார்ஜ் ஃபார் சிங்கிள் ஸ்டார்டர் ஐட்டம். ஒரு சிங்கிள் ஸ்டார்டர் ஐட்டம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா ₹10 சார்ஜ் பண்ணுவாங்க. பிரியாணியில் இருக்கிற பீசஸ் வேஸ்ட் பண்ணிங்கன்னா 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, ஃபைன் அது. ஸோ த திங்கர்ஸ், நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக நீட்டாக சாப்பிட்டு முடிக்கணும் அதுதான். அண்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அங்கே ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ
தட்ஸ் அபார்ட். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, அந்த ஆந்த ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வைஸ் வந்து இவங்க எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியே இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா டெண்டரியாக ஜூஸியாக அந்தந்த ஃப்ளேவர்ஸ்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஃப்ளேவர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. எப்பயுமே அன்லிமிட்டடாக நம்ம சாப்பிட்ணுன்னா அந்த டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கணும், ஸ்பைசினஸ் கம்மியாக இருக்கணும். கம்மியானா அதனுடைய ஃப்ளேவர் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் அண்ட் ஸ்பைசினஸ் இருக்கணும். அது வந்து இவங்க பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்காகவே எங்களுக்கு 100 out of 100 points கொடுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட்டான சிக்கன் 65 சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த க்ரீன் கலரில் ஒரு பெப்பர் சிக்கன் போட்டிருந்தாங்க, அது வந்து எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பிகாஸ் எனக்கு அது வந்து புதுசாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் எனக்கு அப்படி இருந்தது. மைட் பி நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்கும்னு எனக்குமே பிடிச்சிருந்தது. பட் ஸ்டில் புதுசாக இருந்ததுனால எனக்கு அவ்வளோ ஓகேவாக இல்லை, புதுசாக ட்ரை பண்ணதுனால. அண்ட் பிரியாணியோட பீஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது, பெருசாக இருந்தது, ஜூஸியாக இருந்தது. அண்ட் பிரியாணிஸ் ரெண்டுமே வந்து பக்கா 10 out of 10 அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் ஐ லவ் தட் மேக்னாஸ் பிரியாணி டேஸ்ட், ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட்டர் நான்ஸ் அண்ட் பட்டர் ரொட்டி அண்ட் சிக்கன் கறி கூட ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போவீங்க. நானும் அந்த மாதிரி தான் சாட்டிஸ்ஃபைடாக போனேன். அன்லிமிட்டட் மெனு தவிர நார்மல் மெனுஸ் கூட இருந்தது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது தனியாக கூட செப்பரேட்டாக வாங்கி கூட சாப்பிட்டுக்கலாம். ஜூஸஸ் கூட அவைலபிளாக இருந்தது. இன்றைக்கி மண்டே அப்படின்றதுனால ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து ரஷ் இருந்தது. பட் ஸ்டில் அங்கே வந்தவங்க எல்லாமே ஐடி பீப்பிள்ஸ் தான் வந்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அன்லிமிட்டட் பஃபெட் வந்து ரொம்பவே வந்து எல்லா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம நார்மலாக ரெஸ்டாரண்ட்ஸ் போனோம்னாலே 1000 rupees 2000 rupees ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி 3 varieties அண்ட் 2 varieties ஆஃப் பிரியாணி கொடுத்து 350 rupees அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் நம்ம சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் இது வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நான் யூடியூப்பில் இன்ஸ்டாவில் பார்த்து வச்சுருக்கேன். இன்னும் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து போகணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஓகே, ஸோ நீங்களும் இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் வெஜ்ஜில் கூட நம்ம வந்து வேணும்னா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான் இது வந்து செகண்ட் டைம் பிளேட் வந்து ரீஃபில் பண்ணிட்டு வந்திருந்தேன். சிக்கன் 65 ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அதுவும் சாப்பிட்டேன். ஓகே சாரி, நான் இந்த அன்லிமிட்டட் பஃபெட்டில் இன்னொரு ஐட்டம்ஸ் வந்து நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. இந்த 350 rupees பஃபெட்டில் 3 varieties ஆஃப் ஸ்டார்டர்ஸ் அண்ட் 2 varieties ஆஃப் பிரியாணி, பட்டர் நான், ஒயிட் ரைஸ், ரசம், சிக்கன் கறி எல்லாமே இன்க்ளூடிங்காக தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ரைஸ், ஒயிட் ரைஸ் அண்ட் டால், ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம் கூட ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. வீட்டில் எப்படி சமைப்போமோ அந்த மாதிரி டேஸ்ட் இருந்தது. வெஜ்ஜில் வந்துட்டு 3 varieties ஆஃப் ஸ்டார்டர்ஸ் வந்து என்னென்ன போட்டிருந்தாங்கன்னா, மஷ்ரூம், பன்னீர் அண்ட் பேபிகார்ன் வச்சு பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிரியாணி வந்துட்டு வெஜ் பிரியாணி அண்ட் பன்னீர் பிரியாணி போட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு லன்ச் வந்து இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அகெயின் மறுபடியும் இந்த ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்ற மாதிரி இப்போ மறுபடியும் ஃபீல் ஆகுது வீடியோ பார்த்ததுக்கப்புறம். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒயிட் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு சீக்கிரம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ இது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகைன் நான் என்னென்ன பஃபெட்டில் வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ 3 varieties ஆஃப் ஸ்டார்டர்ஸ், 2 varieties ஆஃப் பிரியாணி, பட்டர் ரொட்டி, பட்டர் நான் அண்ட் 1 chicken curry அண்ட் ரைஸ், ரசம் இதெல்லாமே வந்துட்டு 350 rupeesக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வெஜிடேரியன்ஸ்க்கும் அதே மாதிரி 3 varieties ஆஃப் ஸ்டார்டர்ஸோடு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தட் டேக் கேர் அண்ட் பாய் பாய்.